ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்டடி வித் சிங்கப்பெண்ணே. இன்றைக்கு நம்ம வீடியோவில் லாஸ்ட் இயர் நடந்த குரூப் ஃபோர் எக்ஸாமில் இருக்கிற 100 கொஷினில் முதல் 20 கொஷின் இப்போ பார்க்கலாம். உவமை தொடர் உணர்த்தும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுக. உள்ளங்கை நெல்லிக்கனி போல. இந்த மாதிரி நம்ம உவமையால் விளக்கப்படும் பொருள் எல்லாமே நம்ம யோசிச்சு எழுதுனா நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. உள்ளங்கையில் நம்ம நெல்லிக்கனி வச்சுன்னா நமக்கு எல்லாருக்கும் பார்த்துனே தெரியும் இவன் கையில் என்னமோ இருக்குது அப்படின்னு, வெளியே தெரியும். அப்போ உள்ளங்கை நெல்லிக்கனி போல் அப்படின்னா வெளிப்படைத்தன்மை. சிலை மேல் எழுத்து போல. இப்பழமொழி விளக்கும் பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஒரு கல்லில் நம்ம எழுத்து எழுதணும்னா அது எப்படி இருக்கும், நிலைத்து நிற்கும். அப்போது சிலை மேல் எழுத்து அப்படின்னா நிலைத்து நிற்கும். ஒயிலாட்டத்தில் இரு வரிசையில் நின்று ஆடுகின்றனர். இத்தொடரின் செயற்பாட்டு வினைத்தொடர் எது? ஒயிலாட்டம் இரு வரிசையில் நின்று ஆடப்படுகிறது. மாலதி மாலையை தொடுத்தாள். எப்பவுமே செய்வினை வாக்கியம் அப்படின்னா ஐல ஐல இருக்கும் அப்படின்னு நம்ம ஒரு ஷார்ட்கட் சொல்லியிருக்கோம். அப்போ மாலதி மாலையை தொடுத்தாள் அப்படின்னா அது என்ன வாக்கியம்? செய்வினை வாக்கியம். இலக்கண குறிப்பு அறிக. சாழ சிறந்தது தொடரின் வகையை எழுதுக. சால, தவ, நனி, உரு, கழி, இதெல்லாமே என்னது? உரிச்சொல் தொடர். பெயர் சொற்களை பொறுத்துக. மல்லிகை, மல்லிகை அப்படின்னா அது வந்து ஒரு பொருள், அப்போ பொருள் பெயர். பள்ளி, பள்ளி அப்படின்னா அது ஒரு இடம், இடப்பெயர். கிளை, கிளை அப்படின்னா நம்ம உறுப்புகள் ஏதோ ஒன்றை பற்றி சொல்கிறது. சினைப்பெயர். இனிமை அப்படின்னா இனியவன் அப்படின்னு அவனுடைய பண்பை சொல்கிறது. அப்போ பண்பு பெயர். மல்லிகை பொருள் பெயர், பள்ளி இடப்பெயர், கிளை சினைப்பெயர், இனிமை பண்பு பெயர். பொருத்தமற்ற பெயர் சொற்களை எடுத்தெழுதுக. காலப்பெயர் செம்மை, சினைப்பெயர் கண், பண்பு பெயர் ஆண்டு, தொழிற்பெயர் ஆடுதல். இதில் பாருங்கள், தொழிற்பெயர் அப்படின்னா தல் விகுதி முடிஞ்சிருக்குன்னு நம்ம சொல்லியிருக்கோம். அதே மாதிரி சினைப்பெயர் அப்படின்னா ஏதோ ஒரு உறுப்பை பற்றி சொல்கிறது, மரத்துடைய உறுப்போ இல்லை மனுஷனுடைய உறுப்போ அந்த மாதிரி சொல்கிறது. அப்போ கண் அப்படிங்கிறது மரத்தில், அப்போ இது ரெண்டுமே கரெக்டு. அப்போ பொருத்தம் இல்லாதது காலப்பெயர் செம்மை, பண்பு பெயர் ஆண்டு. இது வந்து மாறி வந்திருக்கணும். காலப்பெயர்னா ஆண்டு, பண்பு பெயர்னா செம்மை. அப்போ பொருத்தமற்றது இந்த ரெண்டும் தான். கேள் என்னும் வேர் சொல்லின் வினை எச்சத்தை தேர்ந்தெடுக்க. ஆன்சர் கேட்டு. ஏன்னா வினை எச்சம் அப்படின்னா ஊ அல்லது ஈ விகுதி முடிஞ்சிருக்கும், பெயர் எச்சம்னா ஆ விகுதி முடிஞ்சிருக்கும். தனிந்தது என்ற வேர் சொல்லை எடுத்தெழுதுக. என்ற சொல்லின் வேர் சொல்லை, வேர் சொல் அப்படின்னு நம்ம என்ன சொல்லியிருக்கோம், எப்பவுமே கட்டளை சொல்லில் தான் வரும். தனி, அப்போ ஆன்சர் வந்து தனி. தருக என்ற வேர் என்ற சொல்லின் வேர் சொல்லை கண்டறிந்து எழுதுதல். வேர் சொல் எப்பவுமே எப்படி வரும், கட்டளை சொல்லில் வரும். பாருங்கள், ஆப்ஷன் பாருங்கள், தந்த, தரு, தந்து, இதெல்லாம் வந்து கட்டளை சொல்ல இல்லை, தா அப்படின்னு சொன்னால் தான் அது கட்டளை சொல்லில் வருது. அப்போ ஆன்சர் வந்து தா. ஸோ ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருளை கண்டறிந்து எழுதுக. ஸோ அப்படிங்கிற ஓரெழுத்து ஒரு மொழினால் மதில். ஒருத்தங்க வந்து வீடு பெருசாக கட்டி காம்பவுண்டை பெருசாக கட்டி ஸோ எவ்வளோ பெருசாக கட்டியிருக்காங்க இந்த மதில் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி தான். ஸோ அப்படின்னா மதில். மா என்னும் ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருளை கண்டறிந்து எழுதுக. மா அப்படின்னா பெரிய.
இது வந்து நார்மலாக எல்லாம் எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். மா அப்படின்னா பெரிய, மாமனிதன், மாநகரம் அப்படின்னா எல்லாமே என்னது, பெரிய மனுஷன், பெரிய நகரம், அதுதான். பறவை, இச்சொல்லுக்குரிய பொருளை கண்டறிந்து எழுதுக. பறவை அப்படின்னா கடல். நம்ம இந்த பறவைன்னு போட்டோம்னா பறக்கிற பறவை, இந்த பறவை அப்படின்னா கடல். மரபு பிழைகள் அற்ற தொடரை குறிப்பிடுக. கூகை கூவும், கூகை குணுகும், கூகை குளரும், கூகை அலரும். இதுக்கு ஆன்சர் வந்து கூகை குளரும், குயில் கூவும், ஆந்தை அலரும். இதெல்லாம் வந்து நம்ம மனப்பாடம் பண்ணி வச்சுன்னா நமக்கு பார்த்தோன்னே தெரியும். கூகை அப்படின்னா குளரும். சந்திப்பிழையற்ற தொடரை கண்டறிக. வேலை வாய்ப்புகளில் கணிசமான மாற்றங்களை செயற்கை நுண்ணறிவு கொண்டு வரப்போகிறது. இதுக்குண்டான ஆன்சர் வந்து வேலை வாய்ப்புகளில் கணிசமான மாற்றங்களை செயற்கை நுண்ணறிவு கொண்டு வர போகிறது. இங்கே ஒரு இப்போ வந்திருக்கு பார்த்தீங்களா. அதாவது இதுக்கு வந்து என்னென்னா, நம்ம வல்லினம் எங்கெங்கே மிகவும் மிகாது, மெய்யெழுத்து எங்கெங்கே போடணும் அப்படிங்கிறத நம்ம படிச்சிட்டோம்னா இந்த கொஷின் ஈஸியாக இருக்கும். குற்றிய லுகர அடிப்படையில் பொருந்தாத சொல் கண்டறிக. சார்பு, மருந்து, கசு, பசு. குற்றிய லுகரத்திற்கு பொருந்தாத சொல் பசு. பொருந்தாத சொல்லை கண்டறிக. மோனை, எதுகை, இயைபு, இசைவு. ஆன்சர் வந்து இசைவு. அடுத்தது பொறுத்துக. சோறு உண்டான். சோறு எப்பவுமே என்ன பண்ண முடியும், நம்ம சாப்பிட தான் முடியும். பால் பருகினான், பழம் தின்றான், நீர் குடித்தான். நீரை வந்து நம்ம ஒரு ஒரு சிப் சிப்பாக பருக முடியாது, குடிக்க தான் முடியும். கட 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 கடகடன்னு அப்படியே குடிச்சிருவோம். அப்போ நீர் குடித்தான், சோறு உண்டான், பால் பருகினான், பழம் தின்றான். அடுத்தது வந்து பொறுத்துக. பொறுத்துக வந்து நம்மளுடைய தமிழ் எழுத்துக்கள் வந்து எண்களுக்கு உண்டான தமிழ் எழுத்துக்கள் பொறுத்துறது. அதுக்கு ஒரு ஷார்ட்கட் சொல்லி கொடுத்துருப்பேன். கடலை, உருண்டை, நுணுக்கி, சமைத்து, ருசித்து, சாப்பிட, எண்ணெய், அம்மா கூப்பிட்டார். இது வந்து நம்ம இதோட வீடியோலேயே நம்ம டீட்டெயிலாக சொல்லியிருப்போம். அப்போ ஃபஸ்ட் லெட்டர் நம்ம என்னென்னு பார்த்தோம்னா 8 7 6. எட்டு, எட்டுக்கு என்னது, ஆளை தொடங்கணும். அப்போ இதுக்கு இது. அடுத்தது 5 4 3. 5 அப்படின்னாலே ரூ, 5 ரூ. அப்போ ரூ எங்கே வந்திருக்கு, இதில் ரூ ஷாங்கா. 3 2 1, இது ரெண்டும் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. 3 2. கடலை, உருண்டை. செகண்டுக்கு வந்து ஊ வரணும், ஃபஸ்ட்டுக்கு 3 வந்து ஞா வரணும். அப்போ இதுக்கு. அதுக்கடுத்து 3 6 9. 9 லாஸ்ட்டில் பாருங்கள், கூப்பிட்டார், கூ. 9 கூ. இதுதான் இதோடைய ஆன்சர். அடுத்தது, பண்டைய காலத்தில் யோகம் பயின்று அறிவு நிரம்பியவர்கள். ஆழ்வார்கள், சித்தர்கள், நாயன்மார்கள், புலவர்கள். ஆன்சர் வந்து சித்தர்கள். பண்டைய காலம்னால யார் இருந்திருப்பாங்க, ஃபஸ்ட்டு சித்தர்கள் தான் இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த ஆழ்வார்கள், நாயன்மார்கள், புலவர்களெல்லாம் வந்திருப்பாங்க. உழவர் பாட்டு என்று அழைக்கப்படும் நாட்டுப்புற பாட்டு, தாளாட்டு பாட்டு, கும்மி பாட்டு, பள்ளுப்பாட்டு, வில்லுப்பாட்டு. ஆன்சர் ஆப்ஷன் சி, பள்ளுப்பாட்டு. உழவர்கள் என்ன பண்ணுவாங்க, எப்போவுமே பல்லில்லாத வயசான தாத்தாக்களாக தான் இருப்பாங்க. அப்போ அவங்க பல்லாமல் பாடுற பாட்டு தான் உழவர் பாட்டு.
இதோடு இந்த வீடியோ முடிஞ்சது. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் அடுத்த 20 கொஷின்ஸை அடுத்த பகுதியில் பார்க்கலாம். தேங்க்யூ.